சூர்யா அண்ணா பற்றி இந்த மூவியில் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சாயிஷா வந்து இதில் செவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. படம் வேறு லெவலுக்கு செம்ம. அண்ணன் பிச்சு உதறிட்டாரு. ரேஸ் போயிடுச்சுனாலே தெரியல, ஒரு பத்து நிமிஷம் உள்ளே போயிட்டு உட்காந்து வந்த மாதிரி இருக்கு. அந்தமாரி படம் வேற லெவலு. படம் பார்க்க தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கே இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறான். ஆனால் படம் பார்க்க தெரியல உனக்கு. நீ என்ன பண்ணணும், சுட்டி டிவி பார்க்கணும், வீட்டில் பார்க்கணும், டோரா டோரா பார்க்கணும், அதுக்கப்புறம் நிஞ்சா டோரி பார்க்கணும், சின்ன சின்ன கதையாக பார்த்துட்டு இல்லை இல்லை செம்பருத்தி பார்க்கணும். ஜி தமிழ் ஜி தமிழில் செம்பருத்தி பார்க்கணும். அவன் நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு தராம ஜி தமிழில் செம்பருத்தி பண்ணணும். அவர் தான் நான் சூப்பர். இந்த பிஜிஎம் வந்து காண்டா சாயிஷா பார்த்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சோசியல் மெசேஜ். எதுவுமே சொல்றது இல்ல, எல்லாமே பர்ஃபெக்ஷன் 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 மட்டும்தான், வேற லெவல். உண்மையிலே கேவியான சார் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு படத்தை அவருக்கு அர்ப்பணம். இதுவரையும் யாரும் பண்ணாத ஒரு கதைக்களத்தை வச்சு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக எல்லாத்துக்குமே ஒரு வில்லத்தனம் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் சிறப்பாக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பை போட்டு பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் சூர்யா அண்ணனை சொல்லவே தேவையில்லை. அவர் எவ்வளோ நடிப்பினாயன்றது சொல் அரக்கன்னு சொல்கிற முடியும். அவ்வளோ அளவு அவர் உள்ள கடின உழைப்பெல்லாம் அவர் வெளியே கொண்டு இந்த படத்தில் யார் யாரெல்லாம் எஞ்சிக்கல சூர்யா மார்க்கெட் போச்சுப்பா அவ்வளோதான். அவர் இனிமேல் வர முடியாது சினிமாவில் அவர் தான் சொல்லி யார் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணானுங்களோ அவனுங்களுக்குலாம் ஒரு செருப்படியாக இந்த படத்தை வந்து தரமாக பண்ணியிருக்காரு. இந்த அப்படி சொன்னவனுங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்து தலையை காமிக்க மாட்டானுங்க, முக்காடு போட்டு முட்டு சந்தில் போய் நின்றுட்டு தான் மறைஞ்சிக்குவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அண்ணனை யார் சொன்னால் அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. இது எஞ்சிக்க வரும்போது பண்ணதான் செல்வராவன் அவர் ஒரு கதை அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அண்ணன் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி காப்பானுக்கு தரமாக சிறப்பாக நடிச்சு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீக்வென்ஸும் ட்விஸ்ட்டு தான், படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். கிளைமேக்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் ட்விஸ்ட்டு தான். மரண வெறியான சூர்யா பேனன் தெரியுது, ஆனால் மூச்சு விடாமல் பேசும்போது எனக்கே கொஞ்சம் கேரா. என்னங்க எங்கள் அண்ணனை எவ்வளோ பேர் இப்படி பேசியிருப்பாங்க, எங்கள் அண்ணனுக்காக நான் இதை கூட பேச மாட்டேன். அவ்வளோதான் எங்க அண்ணன் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பாருங்க, மூச்சு விடாம இவ்வளவு பேசுறாருன்னா படம் எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் பாருங்க. உண்மையிலே நான் சொல்றேன், கேவியானந்த் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்க அண்ணனா இதுவரைக்கும் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரு அயன்ல, அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு இந்த ஒரு படத்துல ஒவ்வொரு ஃபைட்ஸினும் இப்படி எங்க அடிச்சாருன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லவே முடியல. எப்படி எல்லாரும் நடிக்கிற மாதிரி தான் தெரியும், நடிக்கிற மாதிரியே தெரியாது. அப்படியே ஒரிஜினலா அப்படியே ஒரிஜினலா இவரே அடிக்கிற மாதிரி உண்மையில அந்த அளவுக்கு எல்லாரும் பத்தி யாராச்சும் பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? மொத தடவை நாங்க தான் பேசுவோம், நாங்க பேசுவோம், இதுக்கப்புறம் எலாபரேட் பண்ணி பாதி பேர் பேசுவாங்க. நாங்க தான் எல்லாமே கொண்டு வருவோம். நடிச்சிருக்காரு மோகன்லால் சார் சொல்லவே தேவையில்ல. அவரோட அவர் நல்லா நடிச்சு ஆர்யா எப்படியோ அவருக்கு கொடுத்த கதையை அவருக்குள்ள உள்ளதனத்தை அப்படியே அழகா நடிச்சிட்டாரு. சாயிசாவும் சரி எல்லாருமே சமுத்திரகனி வேற லெவல் சூர்யா சார் அண்ட் ஹாரிஸோட காம்போல வந்திருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவின்னு சொல்லணும். இட் ஹாஸ் அ வெரி குட் சோஷியல் மெசேஜ் மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ்.
அரசியல், விவசாயம் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ் இவங்க மூணு சேர்ந்தால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும் அண்ட் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக் எதுவுமே ஃப்ளா அப்படின்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி கிளீன். கதையை வந்து த வே இட் ஹஸ் பீன் மூவ் டெம்போ மேபி ஸ்பிட் ஸ்லோ பார்க்கறதுக்கு ரொம்ப மெதுவாக நகர்ற மாதிரி இருக்குது. பட் கதையோட கதை களம் அப்படி அது ஒன்றும் தன்மை அப்படி அந்த அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஓவராலாக பார்த்தா இது சூர்யாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் மூவி அண்ட் இது ஒரு ஹிட் மூவின்னு தான் சொல்லணும். சூர்யா பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்குற வேண்டிய படமாக தான் இது இருக்கும். தேங்க்யூ. படம் செம்ம மாசாக இருக்குது. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க புதுசாக. பாட்டு வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். படத்தில் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுமோ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் செம்மையாக பண்ணியிருக்காரு கேரி ஜெயராஜ் சார். ரேட்டிங்கா? நான் சூர்யானா ஃபேனு, அவரை பார்த்தாலே தான் வந்தேன். படமும் மாசாக இருக்கிறதால நான் எதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்? நீங்கள் நியூட்ரல் ஃபேன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் போய் ரேட்டிங் கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. நாங்கள் சூர்யா ஃபேன்ஸ் நாங்கள் சொன்னோம் சொல்லிட்டு பாதி பேருக்கு பின்னாடி சுற்றி சொல்லிடுவாங்க. அதான் நீங்கள் நியூட்ரல் ஃபேன்ஸ் பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் ரேட்டிங். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.